பிளான் என்னன்னா ரோஸ் ராய்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும்னா நிறைய சம்பாதிக்கணும் எப்போது டாக்டர் ஆனதுக்கப்புறம். ஸோ மருத்துவன்றது வந்து சம்பாதிக்கிறதுக்காகலாம் கிடையாது, மருத்துவம் வந்து இலவசமாக பண்ணுறதுக்கு தான் மருத்துவம் வந்து. இப்போ மருத்துவம் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏன் என் பையனை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் வேண்டாம், அது என் மனசுக்கு ஒப்பலை. யாருக்கு என்ன மனசில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி டாக்டருக்கு படிக்கிறாரு இருந்தால் நல்லா படித்து செலவு பண்ணாமல் படிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸ்காலர்ஷிப் படிச்சுட்டு இலவசமாகவோ அல்லது கம்மியான தொகையை வாங்கிட்டு மருத்துவம் பண்ணுங்க. நான் இங்கே வந்து வாங்கும்போது நான் ஒரு 7-8 மாதம் கார் இல்லாமல் தான் இருந்தேன். இங்கே மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸும் நல்லாயிருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா மட்டன் ப்ரான் சிக்கன் எக் எல்லாமே போட்டு செய்வோம், சூப்பராக இருக்கும். மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஓகே. இங்கே வந்து கடுமையான சட்டம் உணவு விஷயத்தில். நம்ம ஒரு மாதிரி இல்லை, நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஷூஸ் இம்பார்ட்டன்ட், க்ளவுஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கேப் இம்பார்ட்டன்ட், எல்லாமே ஒரு 6-7 விதமான அப்ரூவல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கணும். உங்ககிட்ட வந்து நான் சாரி சொல்லிக்குவேன், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. என்ன ஒரு மனுஷனுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ண முடியும். பயங்கர டெண்டராக ஜூஸியாக இருக்குது. அது எப்படி நீங்கள் மட்டன் வேறு என்ன குவாலிட்டியாக பார்த்து வாங்குறீங்களா? நம்ம வந்து இந்தியா மட்டன் அண்ட் பாகிஸ்தான் மட்டன் ரெண்டு மட்டன் தான் மாறி மாறி. ஓகே, நீங்கள் இந்தியா மட்டன் தான் வாங்குறீங்க. எது வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 6 கிலோலேருந்து 7 கிலோ வெயிட் இருக்கும். இந்த ஆப்பிரிக்கன்ஸ் மட்டன், கென்யா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு நம்ம பிரியாணிக்கு செட் ஆகாது. வெல்கம் டு நிதாரா கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜபார் பாயோட துபாய் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கோம். நம்ம இப்ப ஜபார் பாயோட சார்ஜா ரெஸ்டாரண்ட்டுக்கு அவரோட கார்ல போக போறோம். அப்படியே ஜபார் பாய் கார்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட க்வெஸ்சனை கேட்டுக்கிட்டே போவோம். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பிரவீனும் வந்திருக்காரு. ஜபார் பாய் ஜிஎம்சி காரை வீடியோல தான் பார்த்துருக்கோம். இப்ப அவரோட காரை நேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க பார்ப்போம். ஜபார் பாய் இப்போ எங்கே போகிறோம்? ஜபார் பாய் இப்போ நம்ம வந்து துபாய் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க. சரி, சாட்டர்டே சரி எப்படி சரி க்ரௌடாக இருந்துச்சு. நேரம் ஆவாவே இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. மணி இப்போ 4 மணி 11 மணிலேருந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் தான் இருந்தீங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து ஷார்ஜா போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பிஸ்னஸ் முடிகிற டைம். சரி, இப்போ 11 to 4 தான் வந்து க்ரௌட் டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 to 11 நைட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம போகும்போது ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இங்கே என்னென்ன கிடைக்குதோ எல்லாமே அங்கேயும் கிடைக்குது. சரி, பார்ப்போம். இங்கே பிரியாணி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டேன்? நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து கோபி 65 சாப்பிட்டேன். இன்னைக்கு வெஜிடேரியன் பிரதர் வந்து. இன்னைக்கு வந்து நான் வந்து வெஜிடேரியன். சனிக்கால் மணி வெஜிடேரியன். வெஜிடேரியன், ஸோ அதனால ரெண்டும் வெஜ் நீங்க இப்ப வெஜ் புதுசாக போட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. சாப்பிட்டு பார்த்தோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம சென்னையில் சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட் ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வேணும்? கோபி 65 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு அந்த காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்கள் சிக்கன் மசாலா இல்லை, நீங்கள் என்ன மசாலா போட்டிருக்கீங்களோ அதே மசாலா இதுலேயே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இல்லாமல் காலிஃப்ளவரோட சாப்பிட்டாலே அது ஒரு சிக்கன் அந்த ஃபீல் இருக்கு. இருக்குல்ல? ஆமாம். ஸோ அந்த மசாலா வாசம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, உங்கள் சிக்கன் 65 வந்து இனிக் எங்கேயுமே இந்த அளவுக்கு சாப்பிட்டது இல்லை அப்படின்னு. பிரவீன் வந்து சாப்பிட்டாரு மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65. எப்படி இருந்தது மட்டன்? சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நல்லா மட்டன் வந்துட்டு நல்லா வெந்திருந்தது. நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு ஜூஸியாக இருந்தது. ஜூஸியாக இருந்தது. ஆமாம். அப்புறம் வந்து நம்ம இது சிக்கன் 65 அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அது கூட இருந்த ஸ்வீட்டு அது அது நான் ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணுறோம். ஓகே, பர்த்டே கேக்ஸு என்ன கேக் பண்ணாலும் அதுவும் வந்து ஆஃபர். இங்கே எஸ் நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்லேயே எந்த கேக் வேணாலும் 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ. இப்போ நீங்கள் பர்த்டே கேக் 1 kg நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கே மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக இருக்கும், அதோட சேர்த்து 1/2 kg ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். ஏன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது வந்து பேக்கிங். ஜபார் பாய்னாலே பிரியாணி அந்த மாதிரி தான், பேக்கிங் உலகம் வந்து ஃபஸ்ட்டு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு 1 இயருக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ 1 இயருக்கு ஒரு 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ. ஆமாம், ஏன்னா இது வரைக்கும் பிரியாணின்னு பார்த்த மக்கள் ஜப்பார் பாயை வரக்கூடிய காலத்தில் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸும் இவங்கக்கிட்ட நல்ல ஒரு தரமான விலையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு நேமை சம்பாதிக்கிறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 1 இயருக்கு. சூப்பர் ஜப்பார் பாய். பட் நீங்கள் இந்த 1/2 kg கொடுத்தாலும் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 kg நீங்கள் வந்து கேக் ஆர்டர் பண்ணுறீங்க, 1/2 kg தனியாக நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா தான் அது கஷ்டம்.
அந்த 1 கேஜி கூடயே நாங்க வந்து 1/2 கேஜி ஃப்ரீயா கொடுத்தோம். அது கஷ்டம் இல்ல, எல்லா மெட்டீரியலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகும், ஒரே வேலை முடிச்சிடலாம். ஓகே, இது இன்னொன்னு பண்ணனும்னா உங்களுக்கு கஷ்டம், நீங்க அதுக்கு இதோட கொடுத்துறீங்க. சோ அப்ப ஓகே, அப்ப வந்து எனக்கு என்னன்னா காஸ்ட் தான் கொஞ்சம் கூட போகும், தவிர்த்து வேலை கூட ஆகாது, டைமிங்கும் ஆகாது, அதனால கொடுக்கலாம். ஆமா, அது மேல இது பண்றது ஒரே இதோட முடிஞ்சு போயிடும், ஒரே இதை முடிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்தி, ஏன்னா இப்ப ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிலோ ஆர்டர் பண்றதுக்கு பதில் வந்து உங்களுக்கு 1.5 கிலோ கேக் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுவாங்க. அதனால அது ப்ரீ புக்கிங் உடனே கிடைக்காது, என்ன டிசைன் வேணுமோ கேட்டலாக் பார்த்து ஆர்டர் பண்ணா செஞ்சு கொடுத்துருவோம். காலையில ஆர்டர் பண்ணா ஈவினிங் ஃப்ரெஷ் கிரீமா எப்படி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே தரமா கொடுக்க சொல்லியிருக்கேன். சரி, ஒரு பேக்கரி இறக்கியாச்சு. அது இல்லாம நம்ம வந்து ஈவினிங் அந்த அண்டைக்கு மிட்டாய் ஸ்வீட் அதை நீங்க சாப்பிடலாம். முட்டை சனிக்கிழமைல நாளைக்கு நாளைக்கு எல்லாத்தையும் சாப்பிடலாம். நாளைக்கு எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிடலாம். ஓகே, எப்படியும் அபுதாபி போறோம்ல. ஆமாங்க, அப்போ வந்து அங்க வந்து ஜாலர் பரோட்டா, முத்தபா, அப்புறம் வந்து கொத்து பரோட்டா, பரோட்டால என்னென்ன வரும், கிள்ளி பரோட்டா, பன் பரோட்டா எல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் முடிஞ்சால் தோசையும் ஆட் பண்ணலாம், முட்டை தோசை பாயா. ஓகே, நல்ல ஹெல்தியான அதெல்லாமே பண்ணலாம் இருக்கும். பாயாக்கு தோசை நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும். இடியப்பம் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இடியப்பம் இடியப்பம் பாயா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆட் பண்ண போறோம். அண்ட் வந்து யூனிக்கான அந்த தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நிறைய ஸ்வீட்ஸ், தம்கா ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, தம்கா ரோட்டு, பால்கோவா, மலை காஜா அப்படின்ற ஒரு நேம்ல வரும். அது வந்து நிறைய கடைங்க இருக்கும், அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வரும், நிறைய ஆட் பண்றோம். ஏன்னா நம்ம வித்தியாசமா கொடுக்கணும் மக்களுக்கு. ஒரே பிரியாணியை கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கு, மாசத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ரெண்டு தடவையோ சாப்பிடுவீங்க. நான் ஒரு ஒரு 50 ஐட்டம் வச்சிருந்தேன்னா மாசத்துக்கு 10 தடவை என் ரெஸ்டாரண்ட் வருவீங்கல்ல. இதனால என்ன கிடைக்குதுன்னா எனக்கும் வியாபாரம் வந்து குறையாம ருட்டீனா போற மாதிரி இருக்கு. வந்து சாப்பிட்றவங்களுக்கும் என்ன திருப்தி இருக்கும்னா இங்க போனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கிடைக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, இப்ப இந்த ஸ்வீட் சொன்னேன் அதுக்குன்னு 2-3 பேர் வேலைக்கு எடுக்க போறேன், பேக்கிங் சொன்னேன் அதுக்கு 2-3 பேர், இந்த பரோட்டா ஐட்டம் அதுக்கு 100 10 பேர் வேலையும் கிடைக்குது, வேலையும் கிடைக்குது. எல்லாருக்கும் மிக்ஸ் ஆன ஐடியா தான் இது. சோ இப்போ இது இது யார் ஜவாப் எடுக்கறீங்க, உங்க சப்ஸ்கிரைபர் தான் எடுக்கறீங்களா? சப்ஸ்கிரைபர் தான். ஓகே, எல்லாரும் சப்ஸ்கிரைபர் தான். ஓகே, சூப்பர். அப்ப இன்னைக்கு பார்த்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா பாயா, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஐட்டம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ புதுசாக வச்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஃபிஷ் போட்டிருக்கீங்க, கிங் ஃபிஷ் போட்டிருக்கீங்க. அதை நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், ரிவ்யூ கேட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எப்பயிலேருந்து ஜபார் பாய் கிடைக்குது? காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் கிடைக்குது. எல்லா எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டம் 11-12 டெய்லி 11. இப்போ இது இல்லாமல் என்னென்ன ஐட்டம் புதுசு போட்டிருக்கீங்க? சீ ஃபுட்டில் என்னென்ன புதுசு இப்போதைக்கு? சீ ஃபுட்டில் இதுதாங்க, ப்ரானும் ஃபிஷ் ரெண்டு மட்டும் தான். அவ்வளோதான், இது ரெண்டு தான். இந்த ஃபிஷ் பிரியாணியும் கூட கிடைக்குது, ப்ரான் பிரியாணியும் கொடுக்குறோம். ஓகே, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் ப்ரான் பிரியாணி கொடுக்குறோம். இதுதான் சீ ஃபுட்டில் ஆட் பண்ணுறது. அதில் எக்ஸ்ட்ரா இதை ஆட் பண்ணோம்னா பாய் ஆட் பண்ணோம், பாய் மட்டன் தான். இந்த கீ ரைஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணோம், பருப்பு போட்டு. ஓகே, அண்ட் இந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த ஷேஸ்வான் கூட நல்லா இருக்கும், நம்ம கிட்ட மிக்ஸு ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா மட்டன், ப்ரானு, சிக்கன், எக் எல்லாமே போட்டு செய்வோம். பெரிய அதனால வாங்க மாட்டாங்க. பெரிய காருன்னு போனாலே இதுதான். இது வந்து ஃபார்ச்சூனர் பக்கத்துல இருந்துச்சுன்னா இது அது வந்து சின்னதா இருக்கும், சின்னதா இருக்கும், பயங்கர பெருசா இருக்கு. எப்படி ஜெபா, இந்த கார் உங்களுக்கு வாங்கணும்ட்டு ஒரு இது வந்துச்சு? கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுனால சரி வாங்கணும், கொஞ்சம் நல்ல வண்டியா வாங்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் எனக்கு அங்க சென்னையில எனக்கு கார் இருக்கு. நான் இங்க வந்து வாங்கும் போது நான் ஒரு 7-8 மாசம் கார் இல்லாம தான் இருந்தேங்க. அப்போ வந்து யோசிச்சேன் இந்த கார் வாங்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஃபார்ச்சுனர் சின்னதாக இருக்கும், ஃபார்ச்சுனர் கொஞ்சம் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூசர் ப்ராடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் லேண்ட் க்ரூசர், அந்த லேண்ட் க்ரூசரே வந்து இதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும். ஓகே, லேண்ட் க்ரூசர் தான் பெரிய வண்டி, பெரிய வண்டி. ஆமாம், அதான் டெசர்ட்ல எல்லாம் ஓட்டுவாங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு வாங்கினேன். ஃபேமிலி பெருசு எனக்கு. ஓகே, சரி எங்கே போனாலும் ஃப்ரீயாக போகணும் அப்படின்ட்டு, எப்பயாவது லாங்காக போகிறோன்னா நான் இங்கே படுத்துருவேன். இந்த சீட்டு அதையும் இதையும் மடக்கணும்னா ஒரு பெட்டு போட்டு ரெண்டு பேர் படுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அதுக்காக வாங்கினேன். அப்புறம் ரூஃப் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருக்கும், இந்த விண்டர்லாம் நல்லா இருக்கும்.
நல்லா சில்லுன்னு இருக்கும், பனி எல்லாம் மேலே சேர்ந்து நல்லா இருக்கும். அப்புறம் இதோட மியூசிக் சிஸ்டம் நல்லா இருக்கும், பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கு. கேட்டா நல்ல நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம்ல கேட்கணும் அப்படின்னு நிறைய பாட்டு பாடிருக்கீங்க சமைக்கும் போது. ஆமா கேட்டுருக்கோம். அதுக்காக பசங்க போனாங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு போர் அடிக்காம பாத்துட்டு வரது இந்த வசதி இல்லை. அப்புறம் நம்ம எங்கேயாவது லாங்கா போறோம், ஏதாவது நம்ம நான்வெஜ் கொண்டு போய் அங்கே டெசர்ட்ல ஃப்ரை பண்ணி சாப்பிடுறோம், எங்கேயாவது பிக்னிக் போறோம் அப்படின்னா ஃப்ரீசர் இருக்கு. சில்லர் மட்டும் கிடையாது, இந்த சில்லர் அண்ட் ஃப்ரீசர் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனால அதை ஸ்டாக் வச்சு எடுத்துருப்போம், எடுத்துட்டு போய் அங்க சார்கோல் பண்ணி சாப்பிடுவோம். டெசர்ட்ல போகலாம், உள்ள போறதும் தெரியல, எந்த ஒரு நான் இந்த வண்டியில அபுதாபி போவேன், போய் வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியாது. இன்னும் சின்ன வண்டிங்களும் இருக்கு நம்ம கிட்ட, அதுல போகும்போது தெரியும் வேகமா போற மாதிரி ஃபீல் ஆகும், சேஃப் இல்லாத மாதிரி இருக்கும், டைமிங்கும் அதிகமா எடுக்கும். சூப்பர். ஆனா நீங்க இந்த கார் வாங்குறப்போ ரெண்டு மூணு கார் பாத்தீங்க, ஒரு சின்ன சலூன் எல்லாம் பாத்தீங்க. நாங்க அதுதான் வாங்குவீங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா வந்து நீங்க அப்புறமா வீடியோல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த வண்டி வாங்குனீங்க. ஆனா இது நல்லா இருக்கு, உட்காந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வண்டி, இப்போ நம்ம கிட்ட இதை தவிர்த்து ஒரு ரெண்டு சின்ன வண்டி இருக்காது. என்னன்னா டொயோட்டோ விலாஸ் அண்ட் வந்து எர்டிகா இருக்கும் அந்த மாருதி சுசுக்கில, அது இருக்கு. அது வந்து நம்ம ஸ்டாஃப் தான் ஓட்டுறாங்க, எதாவது எங்கேயும் போகணும் வரணும் அப்படின்னா. இப்போ எனக்கு ஒரு சின்ன வண்டி வேணும்னு யோசிச்சேன். இதுக்கப்புறம் வந்து என்னோட பிளான் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு. இந்த வருஷம் வாங்கணும்னா இப்போ மாடல் மாறிடும்ல, நாலஞ்சு மாசம் ஆகும். நெக்ஸ்ட் இயர் ஜான்ல வாங்கலாம், அடுத்த முறை வரும்போது. ரெஸ்டாரண்ட் ஓனரா உங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன ஜோ? எது வந்து உங்களுக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. ரெஸ்டாரண்ட் ஓனரா நீங்க பாத்துருப்பீங்க, நான் வந்து எல்லா ஸ்டாஃபும் ஜாலியா எல்லாரோட. இப்ப நான் போய் உங்க ஸ்டாஃப் ரெண்டு பேரும் ஒரு இன்டர்வியூ பண்ணேன், அவங்களுமே அதான் சொன்னாங்க, எவ்வாறு வந்தா எங்களுக்கு ஜாலியா ஆயிரும், வருவாரு ஒரு டீயை வாங்கி கொடுப்பாரு, ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாரு. சோ டீயை சொன்னாங்களா? ஆமா, அவர் இல்லைன்னாதான் எங்களுக்கு போர் அடிக்கும். ஆனா அவர் இருந்தா இப்ப நாங்க எல்லாருமே ஒன்றரை வருஷம் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றரை வருஷம் போன மாதிரியே தெரியல, நல்லா ஜாலியா போச்சு. எனக்குமே தெரியலங்க ஒன்றரை வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு. ரொம்ப ஜாலியா போவோம், ஓனர் மாதிரி எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் நார்மலா தான் இருப்பேன், எல்லாரும் கூட சேர்ந்து நானும் வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய சர்ச்சைகள் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், ஏன் ரிஸ்க் எடுத்துட்டு இங்கே தான் வந்து யாரையும் வந்து பார்ட்னர் இல்லாமல் நம்ம ஓனாகவே ஆரம்பிக்கலாமேன்றதால இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். துபாயில் வந்து ஃபுட் சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணும், நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா ஃபுட் சேஃப்டிக்காக நீங்கள் என்னென்ன இது பண்ணுறீங்க? ஃபுட் சேஃப்டிக்கு அப்படின்னா இங்கே வந்து கடுமையான சட்டம் உணவு விஷயத்தில். நம்ம ஒரு மாதிரி இல்லை, நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது. திடீர்னு எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, செக்கிங் வருவாங்க. கூலிங்காக இருக்கிற பொருள் இந்த டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், கூலிங்காக தான் இருக்கணும். அது ஹீட்டாக இருக்கக்கூட, எந்த பொருள் ஹீட்டாக இருக்கணுமோ அது வந்து அந்த ஹீட்டில் தான் இருக்கணும். 80 டிகிரிலேயோ 60 டிகிரிலேயோ 70 டிகிரிலேயோ மினிமம் இருக்கணும், இல்லைனா அதை தூக்கி போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க.
ஷூஸ் இம்பார்ட்டன்ட், க்ளவுஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்கேப் இம்பார்ட்டன்ட், எல்லாமே ஸ்டாஃபுங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கணும். கவர்மெண்ட்லேருந்து அவங்க ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, குக்குன்னா எப்படி இருக்கணும், அவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, நீங்களாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் சேவ் அங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஃபயர் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு சேஃப்டிக்கு எல்லா விஷயங்களும் அங்கே செட் பண்ணிடுவோம். அதுக்கே நிறைய நம்ம பண்ண செலவு பண்ணிடுவோம். ஓகே, எல்லாம் அதெல்லாம் இருந்தால் தான் அப்ரூவல் பண்ணணும். காசு பே பண்ணோம். அப்புறம் வந்து நான் அங்கே ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி வாங்கணும், ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த லைசன்ஸ் ஃபீ பே பண்ணணும். அது 20,000-25,000 வரும். அதை வச்சு தான் நான் வந்து வீசா எடுக்க முடியும் ஸ்டாஃப்னு. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவில் டிஃபென்ஸுடைய அப்ரூவல், கேஸ் எல்லாமே பண்ணணும், ஒன்று பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 விதமான அப்ரூவல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கணும். ஓகே, அதெல்லாம் எல்லாமே ஏஎம்சி. ஓகே, இப்போ இதெல்லாம் வாங்குறது எவ்வளோ நாள்? ஒரு மாதம். ஸோ அந்த கேஷில் தான் நான் போய் வாங்கும்போது நம்ம ஸ்டாஃப்ஸ் இவ்வளோ உழைச்சிருக்காங்க நம்மளுக்காக. ஸோ அதனால் அவங்கள வந்து இது பண்ணுறோம், அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் தோணிச்சு. நான் நேரம் வந்தேன். சூப்பர். ஃபஸ்ட்டு நான் என்னோடய சன்னுக்கு அங்கே வாங்கும்போது அது கூட கூட்டு போனேன், நீங்களும் இதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் நேராக ஸ்டாஃப் கிட்ட தான் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் வேலை வேணும் வேலை வேணும்னு ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரிக்வஸ்ட்டு மெசேஜ் வருது, கமெண்ட்ஸில் வருது. உங்கள் எப்படி நான் உங்கள் ஜபார் பாயை காண்டாக்ட் பண்ணுறது, ஜபார் பாயோட மெயில் ஐடி கொடுங்க, ஜபார் பாயோட ஃபோன் நம்பர் கொடுங்க, எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணுறது. இதுலேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் விசா எடுத்துகிட்டு வந்தால் வேலை கிடைக்குமா, உங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா, அந்தமாரிலாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் சாரி சொல்லிட்டு வந்தேன். நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எனக்கு ஒரு மனுஷனுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வச்சுருக்கிற ஸ்டாஃபே வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கேன். நான் அந்த 2-3 பேர் நான் மைனஸ் பண்ணாலும் எனக்கு வந்து மாதம் எப்படியும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சேவ் ஆகும். அதெல்லாம் நான் பார்க்குறேன். அதுக்கும் மேலே நான் வச்சேன்னா எனக்கு நஷ்டமாயிடும். இல்லை, ஒரு பிஸ்னஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுலாம் கரெக்டாக இருக்கணும். பர்ச்சேசிங்கு, மேனுஃபேக்சரிங், செல்லிங்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து குறுட்டுத்தனமாக நான் பண்ணேன்னா அப்புறம் வந்து இது லாங் டேர்மாக பண்ணுவேன். இப்போ வேலை செய்கிற 90 பேருக்கு நல்லா அப்புறம் சம்பளம் கொடுக்கும், லாஸ் ஆகிடும். ஸோ அதனால நான் அவங்ககிட்ட சாரி சொல்லுவேன். நான் எத்தனை ரெஸ்டாரண்ட் பண்ணாலும் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான் தரேன். இப்போ ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணுறது, இன்னொருத்தவங்களும் கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு மைண்டில் இல்லை. அவங்களுக்கு முன்னாடியே நான் 1 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அப்படியே ப்ரியாரிட்டி. இப்போ நான் பேக்கிங் சொன்னேன், அவங்க வந்து பேக்கிங் ஐடியா எனக்கு இப்போ தான் வந்தது. ஸோ 1 இயருக்கு முன்னாடியே அவர் வரணும்னு சொன்னார். இப்போ நான் கூப்பிட்றேன். கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கேட்டவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம், அதுக்கேற்ற டைம் வரணும் இல்லையா. இல்லை இப்போ அது எதுவும் நீங்கள் மெயில் ஐடி மாரி வச்சுருக்கீங்களா எதுவும் அனுப்புறதுல? அவள் அதுக்கே போயிட்டு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி அவங்களை எடுக்கிற மாதிரி. ஓகே, நம்பர் அனுப்பலன்னா புரிஞ்சுக்க வேண்டியதான், நம்பர் கேட்கலன்னா. உங்களால் எப்படி ஜபர் பாய் சென்னை டெஸ்ட்டுக்கு இங்கே கொடுக்க முடியுது? இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் 3 ரெஸ்டாரண்ட்லேயும் அதே டெஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அது எப்படி உங்களால் முடியுது? இது வந்து 100% சென்னை டேஸ்ட் அப்படின்னா இல்லை, சென்னை டேஸ்ட் மாதிரி தான் நம்ம செய்கிறோம். இந்த அவுட்புட் வந்து 90-95 தான் கிடைக்குது, 100 கிடைக்க மாட்டேது. ஏன்னா அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு தான் 100% கிடைக்கும். பட் யூஏக்கு இது ஓகே, நம்ம கொடுக்குறதுக்கு இது ஓகே. சூப்பர். ஓகே, ஆமாம், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா எங்களுக்கு அப்படி தான் இருக்குது சென்னை டேஸ்ட்டு. பட் கொஞ்சம் வித்தியாசம், சென்னையில் நம்ம மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் நிறைய செய்கிறோம். அந்த நானே எனக்கே தெரியும்ல, ஓகே நானே செய்வேன், கொஞ்சம் டிஃபர் ஆகுது. தக்காளியில் அந்த சாறு, அந்த மல்லி, கொத்தமல்லி இஞ்சி போட்டு சாறு அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பயங்கர டெண்டராக ஜூஸியாக இருக்குது. அது எப்படி இப்போ நீங்கள் மட்டன் வேறு என்ன குவாலிட்டியாக பார்த்து வாங்குறீங்களா? நம்ம வந்து இந்தியா மட்டன் அண்ட் பாகிஸ்தான் மட்டன் 2 மட்டன் தான் மாறி மாறி. ஓகே, நீங்கள் இந்தியா மட்டன் தான் வாங்குறீங்க? ஆமாம்.
மோஸ்ட்லி இந்தியா மட்டன். அப்படி அது கிடைக்காத பட்சத்தில் பாகிஸ்தான்லேருந்து வரும் மட்டன். அது ரெண்டுமே எது வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 6 கிலோலேருந்து 7 கிலோ வெயிட் இருக்கும் ஆடு. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி சின்ன வாங்குறீங்க. ஆ, அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஜூசி சாஃப்ட்னஸ் கிடைக்குது. நீ பாகிஸ்தான் மட்டன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரு டைமில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதனால் தனித்தனி நாடுலாம் சொல்ல முடியாது. அதோட லோக்கல்னா வந்து நிறைய அந்த ஆப்பிரிக்கன்ஸ் மட்டன், கென்யா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு நம்ம பிரியாணிக்கு செட் ஆகாது. ஓகே, நம்ம பிரியாணிக்கு செட் ஆகாது. அது வந்து அந்த அரபி மந்தி அதெல்லாம் செய்யும்போது செய்யலாம். அதில் நிறைய கொழுப்பு வரும், அப்போது அது நல்லாயிருக்கும். ஓகே, ஆமாம், நீங்கள் சரி. இப்போ நீங்கள் அரபி மந்தி என்னன்னா, இப்போ அரபி மந்தி அதெல்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லா ரெஸ்டாரண்ட்? எல்லா ரெஸ்டாரண்ட். ஓகே, அது என்னென்ன வெறும் அரபி மந்தி மட்டும் தான்? மந்தி, ப்ரான் மந்தி, ஓகே, ஃபிஷ் மந்தி, மட்டன் மந்தி, சிக்கன் மந்தி, கேமல் மந்தி. ஓ, கேமல் மந்தியும். சரி, ஓகே, இந்த 5 மந்தியும் சேர்ந்து பண்ணலாம். ஸோ இங்கே உள்ள லோக்கல் வந்து கேமல் மந்தி எல்லாம் சாப்பிடுவாங்க? எல்லாருமே சாப்பிடுவாங்க, கேமல்ல எல்லாரும் சாப்பிடலாங்க. அப்படியே நம்ம நான் இது வரையும் நல்லா இருக்கும். ஓகே, பீஃப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒருவாடி கேமல் வாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டீங்க வாங்காம? அது வந்து உயிரோட வாங்கலான்னு போனது. ஓகே, கேமல் எல்லாம் வாங்கி நம்ம சேனல்ல செஞ்சு போட்டிருக்கீங்க. மான் கூட போட்டிருக்கோம். ஆமாம், மான் போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கேன். மானும் நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம தமிழ் மக்களே நிறைய பேர் கேட்குறாங்க, பையன் நீங்கள் உங்கள் சேனலில் போட்டிருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்டில் போட மாட்டேன், நீங்கள் கொடுங்க, நாங்களும் வந்து புள்ளி மான் சாப்பிட்டே அதுவும் பண்ணணும். ஆனால் ரேர், அது ரொம்ப விலைங்க. அது ஒரு காசுக்கு 70-80,000 ஒரு மான் வருது. ஓகே, அப்போ வந்து எக்ஸ்பென்சிவ். நான் வந்து 100 ரூபாய்க்கு மேலே தான் பிரியாணி கொடுக்கணும். பிரியாணி கொடுக்கணும் அப்போ கஷ்டமாக இருக்கும் சார். அப்போ எல்லாராலையும் அது நம்ம ஊர் காசுக்கு என்னாச்சு? 100 ரூபாய்னா 2,300 ரூபாய் பிரியாணி. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன பார்ப்பாய் என்னாச்சு தொழில் தொடங்குறதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து முதல்ல ஃபஸ்ட் இருந்த மாதிரி இல்லை. நாங்கள்லாம் 80s. ஸோ அந்த டைமில் வந்து வெளி உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மொபைல்ஸ் இதெல்லாம் இல்லை, கரெக்டாக ஃபோனே இல்லை. அந்த டைம் லேண்ட்லைன் தான், அது நல்ல வசதியான, அதுவும் யாரோ ஒரு வீட்டில் இருக்கும், ஒரு பிசிஓ தான் இருக்கும். கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. முதல்ல அதுலேருந்துலாம் மீண்டு வரணும். தெருவு தெரு, ஊருக்கு ஊர், மது, நிறைய விஷயங்கள், போதைகள், நிறைய விஷயங்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு ஈஸியான இருக்குது. அதுலேருந்து முதல்ல மீண்டு வரணும். அந்த டீனேஜ் வந்து கடந்து வரணும். 13-19 கடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கணும் என்ன பண்ணணும், யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது. இப்போ ஒருத்தர் செஃபாக போகிறீங்களா, செஃபாக அவங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். அப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியும். நம்ம வந்து ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது, நீ இதை இது பண்ண அது பண்ணலாம் சொல்லக்கூடாது. நான் என் பையனை வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பேன் வீடியோவில், நீ டாக்டர்லாம் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னா, நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை போய் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், நீங்கள் என்ன போய் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிக்க வச்சு கூட வச்சு பண்ணுறீங்க, பையனை சுதந்திரமாக விடுங்க. இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும்னா நிறைய சம்பாதிக்கணும் எப்போது, டாக்டர் ஆனதுக்கப்புறம். ஸோ மருத்துவன்றது வந்து சம்பாதிக்கிறதுக்காகலாம் கிடையாது. மருத்துவம் வந்து இலவசமாக பண்ணுறதுக்கு தான் மருத்துவம் வந்து, அதுதான் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் காலங்காலமாக வந்து கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து இலவசமாக பண்ணிகிட்ருக்கு. பட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னா அதில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மருத்துவத்தை கொடுக்குறாங்க. கரெக்டாக இப்போ காசு கொடுத்து போனால் தான் உனக்கு குவாலிட்டியான மருத்துவன்ற நம்ம கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மருத்துவர்களில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க, மருத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஃப்ரீயாக பண்ணுவாங்க. துணி கடை வச்சுருப்பாங்க, மருத்துவம் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. கரெக்டாக இப்போ மருத்துவம் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏன் என் பையனை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், வேண்டாம், அது என் மனசுக்கு ஒப்பலை. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், வீட்டில் கூப்பிட்டு சின்ன சர்ஜரிக்கு வந்து 50,000 திரம் கேட்டாங்க. என்னங்க 50,000 திரம் கேட்டிங்கன்னா, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே 20,000 தான் கேட்டாங்க. அவங்க அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே இருந்தீங்களோ போயிட்டீங்க, இல்லை நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், அங்கே பண்ணிக்கலாம் இருக்கோம், ரொம்ப கம்மியாக சொல்லி எவ்வளோ சொல்லிடுறாங்க, 20, நாங்கள் 15,000 பண்ணுறோன்றாங்க. அப்போ நீ எதுக்கு 50,000 திரம்? 50,000 திரம் தான் சும்மாவா? 11.5 லட்சம் ரூபா ஆச்சு இந்தியா காசு, அசால்ட்டாக கேட்குறாங்க. அப்போ எப்படி திடீர்னு 15,000 திரம் இங்கே இறங்குறேன், எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள்? அதை எதுக்கு நான் என் பையனுக்கு கற்றுக்கணும்? அந்த ரமணா படத்தில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தேன். யாருக்கு என்ன மனசில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்படி டாக்டருக்கு படிக்கிறாருந்தா நல்ல படித்து செலவு பண்ணாமல் படிக்க முடியுதான்னு பாருங்க. ஸ்காலர்ஷிப் படிச்சுட்டு இலவசமாகவோ அல்லது கம்மியான தொகையை வாங்கிட்டு மருத்துவம் பண்ணுங்க. இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க, மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, கம்மியான காசு வாங்கிட்டு பண்ணுறது இருக்கலாம் இருக்காங்க. ஒரு 100 ரூபாய் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குங்களா? அதெல்லாம் எப்படி அங்கே ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குல்லங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க.
ஓகே அப்போ சூப்பர். ஓகே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கையால வந்து அந்த இது கிடைக்காது மொத்தமாக சேர்ந்துட்டான். எல்லா இடத்துலையும் மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே அதே மாதிரி யூகே யூஎஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சர்க்கிள் வச்சுருக்காங்க. சரி அப்போ சூப்பர். போய் மட்டன் பிரியாணி எப்படி இருக்கு? போய் மட்டன் பிரியாணி நிஜமாக நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அது அந்த டேஸ்ட்டு மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குது. மட்டன் பீஸ் கூட 4-5 பீஸ் வச்சுருக்காங்க. ஓகே நல்லா இருக்குது. ஓகே ஒரு ஆள் சாப்பிட்றது திருப்தியாக இருக்குது. தாராளமாக சாப்பிடுவோம்.